மாசம் கடைசியாச்சே, சம்பளம் கூட கிடைச்சிருக்காது, எப்படி ரேடியோ வாங்கினா? நான் ஒரு சீட்டு போட்டேன், அது ரேட்டோட முடியுது, அந்த பணத்தை வாங்கிட்டு வாமான்னு சொன்னேன். ஒருவேளை அந்த பணத்துல இருந்து வாங்கிட்டாலும் என்னமோ. ஓஹோ, அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு உதவிட்டுமேன்னு நீங்க சீட்டு போட்டு வச்சிருக்கீங்க, அதை எடுத்து இப்படி வீடாக்குறாள? என்னடா பேசுறேன், உன் தங்கச்சி வேணும்னு கேட்டிருப்பா, அவ வாங்கி கொடுத்திருப்பா, இதுல என்னடா தப்பு? அவ செய்யறதெல்லாம் சரின்னு தான் சொல்லுவீங்க. திருப்பதிக்கு உங்களை அனுப்பி வச்சதுல இருந்து அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. அப்படி அவ வாங்கி கொடுக்கறதுனா அவ சம்பளத்துல வாங்கி கொடுத்துருக்கணும், நீங்க போட்ட சீட்ல வாங்கி இருக்க கூடாது. அவ வரட்டும், அவ செஞ்சது சரிதானான்னு நேரடியாக கேக்குறேன். என்னத்தா வந்துட்டியா? அம்மா நேற்று சீட்டு பணம் எடுத்துட்டு வர சொன்னாங்களாமே, என்னாச்சு? அந்த பணம் இன்னைக்குதான் கிடைச்சது. அதுல நீ ஒண்ணு செலவழிக்கலையா? அத்தை அந்த பணத்தை எதுக்காக போட்டாங்களோ என்னமோ, அத போய் நான் செலவழிப்பேன. அப்ப இந்த ரேடியோ எந்த படத்துல வாங்கினேன்? எங்க கம்பெனில சேல்ஸ் கமிஷன் கொடுத்தாங்க, அதுலதான் வாங்கினேன். அண்ணா, உன் கையால இந்த ரேடியோவை ஆன் பண்ணி வைனா? ரேடியோ ஆன் பண்ணி வைக்க வேணாம், நானே வச்சுக்கிறேன். தன்னை விட தன் மனைவி அல்லிக்கு அதிக மரியாதை என்று கண்டபோது அர்ஜுனன் வேதனையால் புழுங்கினான். அப்போது அவன் மனம் அவனை பார்த்து கேட்டது, ஆண்மகனே, ஒரு பெண்ணாய் பிறந்தவள் சாதிப்பதை நீ சாதிக்க முடியவில்லை. நாடும் வீடும் உன் மனைவியை தெய்வமாக பூஜிக்க நீ வெறும் ஜடமாக நின்று விட்டாயே. உனக்கு ஆண்மை இல்லை, வீரம் இல்லை, சீனி வாழ்வதும் ஒரு வாழ்வா என்றெல்லாம் அவன் மனம் அவனை பார்த்து கேட்டது. சார், நமஸ்தே மோகன். பிரஸ்டீஜ் கம்பெனி ஆர்டர் வேண்டான்னு சொல்லிட்டீங்களாமே, அது நம்ம கௌரவத்தையே பாதிக்குமே சார். மோகன், அது ரொம்ப சின்ன ஆர்டர், அதை செய்து கொடுத்தாலும் 1000 ரூபாய்க்குள்ளதான் நமக்கு லாபம் இருக்கும். அதுவும் இல்லாம 4 நாளைக்குள்ள செய்து கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம கம்பெனில தான் யாரும் ஓவர் டைம் செய்ய விரும்புறது இல்லையே. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா டே நைட்டா ஒர்க் பண்ணி எப்படி இந்த வேலையை முடிச்சிடுறேன் சார். ஓகே டே, இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஓவர் டைம் சம்பளம் மட்டும் இல்ல, இந்த ஆர்டர்ல வர லாபத்துல ஒரு பங்கும் தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம சுமோகன், இவ்வளவு இன்ட்ரெஸ்டா நீங்க இந்த வேலையை ஏத்துக்கிறத பார்த்தா உங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஆமா சார், அது ஒரு மான பிரச்சனை. ஓ, அப்படின்னு அதை தலையிட நான் விரும்புறேன். யூ கேன் கேரி ஆன். இந்த வீட்ல எது கேட்டாலும் அண்ணிதான் வாங்கி தராங்கன்னு பேசிக்குவியே, அப்பா பேன் வாங்கி தந்திருக்கேன். இருக்கா? வரேன். பாத்தீங்களா, உங்களுக்காக தேடி பிடிச்சு இந்த ஃபேனை வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல ஃபேன் பா, ஆயுசுக்கு ரிப்பேர் ஆகவா? என்னப்பா பேசவே மாட்டேங்கிறீங்க, ஃபேன் பிடிக்கலையா? பிடிக்கிறது இருக்கட்டும், இந்த வீட்டுலதான் தேவைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்கற ஆதா இருக்கும் போது நீ ஏன்பா கஷ்டப்படுற? அவதான் வாங்கி தரணும், நான் வாங்கி தரக்கூடாதா? என்னால முடியும்னு காட்டத்தான் வாங்கிட்டு வந்தேன். மோகன், தாகம் எடுக்கிற வெயில் காலத்துல தண்ணி பந்த வச்சா எல்லாம் அதை தேடி போவான், ஒற்றை மழையில வச்சா யாருக்குப்பா பிடிக்கும்? என்னப்பா சொல்றீங்க? இந்த 4 நாள்ல நடந்தது எதுவும் உனக்கு தெரியாது மோகன். ராதா வேலை செஞ்சதை பாராட்டி அவங்க ஆபீஸ்ல அவட சேல்ஸ் மேனேஜர் ப்ரமோட் பண்ணிருக்காங்க. 1000 ரூபாய் சம்பளம், அதோட வசதியா ஒரு பெரிய வீட்டுல இருக்கு சொல்லி அதுக்கு கம்பெனியே வாடகையும் தருது. அதனால பக்கத்துல ஒரு பங்களா ராதா வாடகைக்கு இருக்கா, அங்க போறதுக்கு தான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம். நாம போற பங்களாவில ஏர் கண்டிஷனே இருக்கு, இந்த ஃபேன் அவசியம் இல்லை. அங்க எல்லாம் கட்டியாச்சா? அத்தா, எனக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, இது ஆர்டர். மார்க்கெட்ல கத்திரிக்காய் வெண்டைக்காய் மலிவா கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வராது. கேபேஜ், காலிஃபிளவர், பீட்ரூட், பீன்ஸ் இந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறிகளா பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரிம்மா.
தோட்டத்துல அவரைக்காய் கொத்தவரைக்கும் செடி எல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம். நர்சரிக்கு போய் லேட்டஸ்ட் ரோசஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து போடு. ஆகட்டும்மா. சுசிலா, காஃபில சுகர் அதிகமா இருக்கு, சமையல்காரனை கொஞ்சம் கவனி. சரிம்மா. ஹாய், இந்த ரவுண்டுக்குள்ள எல்லா குள்ளையும் போட்டீங்களே, வெரி குட். அந்த வீட்டுல முடியவே முடியாதுன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? முயற்சி பண்ணி எல்லாத்தையும் போட்டப்ப. சரி, உங்க அண்ணன் காஃபி சாப்பிட்டாரா? இது குடுக்க போறேன், நானே கொண்டு போயிட்டேன். ஏங்க, இந்த வீட்டுல எல்லாரும் எல்லா சௌகரியத்தோடவும் வாழும்போது நீங்க மட்டும் ஏன் இப்படி ஒதுங்கி வாழறீங்க? உங்களுக்காகத்தான் புது ஷூ வாங்கிட்டு வந்திருக்கேனே, ஏன் இந்த பழச விட மாட்டேங்கிறீங்க? இன்னொருத்தர் செருப்புல நடக்க நான் விரும்பல. ஏன் சம்பாத்தியத்துல நான் வாழணும்னு நினைக்கிறேன். உங்க மனைவினா, ஏன் சம்பாத்தியத்துல உங்களுக்கு பங்கு இல்லையா? புருஷ நடல்ல பெண்டாட்டி இருக்கணுமே தவிர பெண்டாட்டி நடல்ல புருஷன் இருக்க கூடாது. அப்படி வாழ்ந்துதான் ஆகணுங்கிற நிலைமை ஏற்பட்டா அந்த புருஷ நாக்க பிடுங்கிக்கிட்டு சாகலாம். உன் முந்தானில என் குடும்பத்தை கட்டி இழுத்துட்டு வர நான் கொஞ்சம் கூட இஷ்டப்படலை. ஆனா உழைச்சு உழைச்சு ஒஞ்சு போன எங்க அப்பா, ஒரு சுகத்தையும் காணாத எங்க அம்மா, என் தங்கச்சி, இவங்களுக்கு கிடைக்கிற சௌகரியத்துக்கு உருக்கணிக்க நான் விரும்பல. அதனாலதான் இந்த வீட்டுக்கு வர நான் சம்மதிச்சேன். அத்தா, வானம்பாடி எவ்வளவுதான் உயர பறந்தாலும் வானத்துக்கு கீழேதான். ஒரு பெண்ணு எவ்வளவுதான் உயர்ந்தாலும் அவ புருஷனுக்கு அடக்கம்தான். நீங்க நினைக்கிறது ஒரு அர்த்தம் இல்லாத கற்பனை. கற்பனை இல்லை, என் காதல விழுபடியா? அவனுக்கு என்ன யார் கொண்டாட்டி சம்பாதிக்கிறா? அவன் பங்களாவில சௌகரியமா இருக்கான்னு நாலு பேர் பேசும்போது என் மானம் போகுது, உயிர் போயிடக்கூடாதான்னு தோணுது. அத்தா, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னம்மா? ஒண்ணும் இல்ல மாமா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன். உன் வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கல. நேத்துலம்மா, சின்ன பிள்ளையா இருந்த போதே அவனுக்கு ஒரு மனநிலை உண்டு. பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது எல்லா பரீட்சையிலும் இவன் தான் முதல் மார்க் வாங்குவான். ஒரு தடவை இவன் ஃப்ரெண்ட் முதல் மார்க் வாங்கிட்டான், அதுல இருந்து இவன் அவன் கூட பேசுறதே நிறுத்திட்டாமா? இன்னொரு பெரிய வேடிக்கை தெரியுமா? என்னமாமா? இவன் சின்ன பையனா இருந்த போது எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இவன் வயசுலயே ஒரு பையன் இருந்தான். அவன் கூட இவன் சரியா பேசுறது இல்ல, பழகுறது இல்ல, விளையாடுறது இல்ல. ஏண்டான்னு கேட்டா அந்த பையன் என்னை விட ஒரு அங்கலம் உயரமா இருக்கிறான், அவன் பக்கத்துல நான் நின்னா குட்டையா தெரியறேன்னு சொன்னான். அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை இவன் கூட பிறந்த பலவீனம்மா. சின்ன வயசுல வேணா அது விளையாட்டா இருக்கல, ஆனா இப்போ அது விபரீதமா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமாமா. அவரை மாதிரியே நீங்களும் என்ன தவறா நினைச்சு. ராதா, நீ மோகன் என்னுடைய ரெண்டு கண்கள் மாதிரி. உனக்கு வாய்ப்பு கிடைச்சு நீ முன்னுக்கு வந்துட்ட, அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா முன்னுக்கு வருவான். அது வரைக்கும் அவனுடைய குறைகளை நாம தான் பொறுத்துக்கிட்டு போகணும். நானும் அவன மாதிரி நினைச்சு உன்னை வெறுத்து ஒதுக்க மாட்டேன், கவலைப்படாத. மாமா, என் சின்ன வயசுலயே அப்பா இறந்துட்டாரு. ஒரு தந்தையோட அன்பு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தா கூட உங்க அளவு என்கிட்ட அன்பு செலுத்திருப்பாரான்னு என்னால சொல்ல முடியாது மாமா.